அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாகர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாகரில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து கூகுள் தான் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு. நாம் வந்து ஒரு கஸ்டம் டொமைன் வாங்கி அதை ஹோஸ்டிங் பண்ணி நம்ம ரன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் செலவாகும். ஸோ கூகுள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளாகர், ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கும் blogger.com. இது வந்து கூகுள் தான் கொடுக்குறாங்க, ஸோ ஃப்ரீ தான். ஃபஸ்ட் வந்து கிரியேட்டிவ் ஒரு பிளாக் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வரும். ஸோ நம்ம புதுசாக பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பிளாக் அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிளாகுக்கு வந்து நேம் சூஸ் பண்ண சொல்லும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஎம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். விஎம் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகே, எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அட்ரஸ் வந்து கஸ்டமர் நம்மளை வந்துட்டு டொமைன் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் அதே பேரில் கொடுக்குறேன், விஎம் சாரி நம் விஎம் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகே. இது நம்ம கொடுத்துட்டு இது வந்து திஸ் பிளாக் கெஸ்டர்ஸ், ஓகே, அவைலபிளாக தான் இருக்குது. இதை நீங்கள் வேறு எதாவது பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா விஎம் டெக்குன்னு போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சாரி இது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நம்ம பழசு இருந்த மாதிரியே போட்டுக்கலாம். விஎம் இன்ஃபர்மேஷன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு உண்டான பிளாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளாக் எப்படி இருக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வியூ பிளாக்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, விஎம் இன்ஃபர்மேஷன்ஸ். நமக்கு உண்டான டொமைன் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா விஎம் இன்ஃபர்மேஷன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம். இந்த பிளாக் ஸ்பாட்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா இது கூகுள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதால அவங்களோட பிளாக் வந்து பிளாக் ஸ்பாட் அந்த டொமைன் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம நமக்கு வந்து அவங்க வந்து சப் டொமைனாக தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ டோட்டல் ஃப்ரீ தான். நம்ம தனியாக வாங்கினோம்னா இந்த மாதிரி விஎம் இன்ஃபர்மேஷன் டாட் காம் அப்படி வாங்கிக்கலாம். இந்த பிளாக் ஸ்பாட் வேணாம்னா நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீங்கிறதால இந்த பிளாக் ஸ்பாட் வந்து வந்துட்டுருக்கு. தேவைப்பட்ட ஃபியூச்சரில் வந்து நம்ம டாட் காம் இதே டொமைன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். டொமைன் நேம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான், ஸோ இதில் நான் வந்து நியூவாக ஒரு போஸ்ட் போட்டு காமிச்சிக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஓ சாரி, நியூ போஸ்ட்டு என்ன கொடுக்குறேன், நியூ போஸ்ட்டு. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நீங்கள் தமிழ்லையும் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே. ஸோ இப்படி நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் போஸ்ட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து கல்வராயன்
ஹில்ஸ் டீடைல்ஸ் தமிழ் கல்வரான ஹில்ஸ் டீடைல்ஸ் இன் தமிழ் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் நோட் பேடில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வச்சு நான் பேஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம சப்டைட்டில்ங்கிறதால நம்ம இது கொஞ்சம் போல்டாக கூட கொடுத்துக்கலாம். ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபாண்டு கலர் வேணுனாலும் மாற்றிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. எம்எஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். நான் வந்துட்டு ப்ளூ கொடுத்துக்கிறேன். போல்டு நம்ம இட்டாலியன் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக போஸ்ட் போட்டு காமிக்கிறேன். சுற்றுலா இடங்கள் ஓகே, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாமி விடம் இது நாம் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பிளாக்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வேணா ஹைப்பர் லிங்க் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ இந்த கல்வரான ஹில்ஸுக்கு உண்டான ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அல்லது வீடியோ எதாவது இருந்துச்சுன்னா வீடியோ நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். யூடியூப்போட லிங்க்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எந்த சைடு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து இப்போ போஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு போஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு லேபிள் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒரு டைம் ப்ரீவியூ பார்க்குறதா இருந்தாலும் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ப்ரீவியூ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து மொபைலில் எப்படி இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மொபைல் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா விஎம் இன்ஃபர்மேஷன் கல்வரங்கில்ஸ் டீடைல்ஸ் இன் தமிழ் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ இருக்க நமக்கு பேஜ். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ இருக்க பேஜ். இப்போ நான் ஒரு போஸ்ட் வந்துட்டு நான் பப்ளிஷ் கொடுத்துட்டு வந்து பார்க்குறேன். அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, கன்ஃபார்ம். கீழே உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சின்னு. ஸோ இப்போ நான் வந்து நம்ம பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில் வரும். மேலும் படிக்கணும்னா ரீட் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து போஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து யார் யார் பார்த்துருக்காங்க, இப்போ ரெண்டு டைம் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி ரெண்டு டைம் பார்த்துருக்காங்க, நேற்று யார் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ கமெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டினியூவாக 10-20 போஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் கூகுள் ஆட்சன்ஸ் அப்லோட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இது மூலமாக கூட சம்பாதிக்கலாம். சரிங்களா, பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். போஸ்ட்டுக்கும் பேஜஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பேஜஸ் வந்து இந்த எபோட்டர்ஸு காண்டக்டர்ஸு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்து பேஜஸில் கொடுக்கலாம். மற்றபடி போஸ்ட்லாம் வந்து அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டு. லேஅவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான், அங்கே வெப்சைட்டில் இந்த பிளாக்கில் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். ஓகே,
இங்கே ஒரு 3 லைன் இருக்குது பார்த்தியா, இது சர்ச் பட்டனு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து கஷ்டமாக எதாவது மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம், பிளாக் டைட்டிலு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீம். இல்லை எனக்கு இந்த தீம் நல்லா இல்லை அப்படின்னா நான் வேற ஒரு தீம் வச்சு காமிக்கிறேன். ஸோ வேற ஒரு தீம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தீம் தான். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் ட்ராவல் பிக்சர் உண்டோ நான் இதை கொடுக்குறேன். இது கொடுத்தோடனே இதில் நீங்கள் எதை மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம் கஷ்டமாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபாண்ட் கலரு இந்த விட்ஜெட்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விட்ஜெஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது நகர்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்னதாக வச்சுக்கிட்டா இந்த மாதிரி சின்னதாக வந்துடும். ஸோ இதுதான் நான் முன்னேற மாதிரியே வச்சுக்கிறேன் டிஃபால்ட்லேயே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லேஅவுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா எதை வைக்கிறேன் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு இதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அட்வான்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் ஃபாண்டு எந்தெந்த ஃபாண்ட் வந்து எந்தெந்த கலர் இருக்கணும், ஹெட்லைன் எந்த கலரில் இருக்கணும், உள்ளே இருக்க அந்த மேட்ரு எந்த கலரில் வந்து இருக்கணும், ஹைப்பர் லிங்க்ஸ்லாம் எந்த கலரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் வந்துட்டு இதிலே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓகே கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் தீம் வந்து வெவ்வேறு தீம் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த தீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி வந்துச்சு இல்லையா, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். டோட்டலாக இப்படி மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நியூஸாக வந்துச்சு, இந்த ரீட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கல. ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு இது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எழுதின போஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும். டிசம்பர் 2020 பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட், ஒரு போஸ்ட்டு தான், அந்த மாதிரி வந்துடும். விஎம் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து பிளாகர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே உங்களோட கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு இது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு விக்கிபீடியாவிலேருந்து காப்பி பண்ணி போட்டேன். ஸோ கல்லூரை ஹில்ஸ் இதை நான் வந்து காப்பி பண்ணி போட்டேன் இதில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்களோட ஓன் ரைட்டிங்காக இருக்கணும், உங்களோட ஸ்டைலில் எழுதுங்க. ஸோ வியூவர்ஸ்க்கு வந்து அதோட டீட்டெயில் வந்து பார்க்குறாங்கன்னா உங்களோட ஸ்டைலில் இருக்கணும். ஸோ அடுத்தவங்களோட கண்டென்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ஸ்டைலில் எழுதுங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது மட்டும்தான் இல்லை, நீங்கள் ரெசிபி எதாவது செய்கிறதா, தேவையான பொருட்கள் என்ன செய்ய போகிறீங்க, தேவையான பொருட்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டாடா, பை பை, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.